வணக்கம். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்க ஜனாதிபதி பைடன் அவர்கள் முதன்முறையாக தனது வெளியுறவு அதிகாரிகளுக்கு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அமெரிக்கா திரும்பிவிட்டது, அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் மீண்டும் வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். என்னமோ டிரம்பினுடைய நிர்வாகத்தில் ராஜதந்திரம் என்பது இல்லவே இல்லை என்பது போல பேசியிருக்கிறார். டிரம்ப் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் இந்தியாவை எதிரியாக கருதி கொண்டிருக்கிற சீனாவினை அவர் கையாண்ட விதத்திற்கு ஒரு சபாஸ்தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பைடன் அவர்கள் அமெரிக்காவை சீனா எதிர்த்து போராடுவதற்கு அபிலாஷைகளை வைத்திருக்கிறது, அதே போல ரஷ்யா அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தை சேதப்படுத்தவும் சீர்குலைக்கவும் உறுதியாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். பைடன் இப்படி பேசி தனது இரண்டு முக்கியமான கவனங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அத்துடன் விடவில்லை, இவர்களை எதிர்த்து முன்னேறுவதற்கு அமெரிக்க தலைமை தயாராக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதனை அமெரிக்காவால் மட்டும் செய்ய இயலாது. தொற்று நோய் முதல் காலநிலை மாற்றம், அணுசக்தி பெருக்கம் வரை அனைத்திற்குமே பொதுவான நாடுகளுடன் இணைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அத்துடன் அமெரிக்காவின் ஜனநாயக மதிப்புகளுடன் கூடிய ராஜதந்திரத்தை தொடங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த ஜனநாயக மதிப்புகள் என்னவென்பதையும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். சுதந்திரத்தை பாதுகாத்தல், வாய்ப்பை வென்றெடுத்தல், உலகளாவிய உரிமைகளை நிலைநிறுத்துதல், சட்டத்தின் ஆட்சியை மதித்தல், ஒவ்வொரு நபரையும் கண்ணியத்துடன் நடத்துதல், இந்த ஜனநாயக மதிப்புகள் தான் உலகளாவிய அடிப்படை சக்தி, இதுதான் அமெரிக்காவின் நிலையான தன்மை என்று பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மதிப்புகள் கடந்த சில வருடங்களாகவே கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளானது. கடந்த சில வாரங்களில் இது விளிம்பிற்கே தள்ளப்பட்டது. அமெரிக்க மக்கள் அதிலிருந்து வெளியேறி உலகத்தை ஒன்றிணைக்க வலுவான, உறுதியான, சிறந்த ஆயுதமான ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்த தருணத்திலிருந்து வெளிவரப் போகிறார்கள். ஏனென்றால் அதற்காக நாங்கள் போராடினோம் என்று பேசியிருக்கிறார். சரி, இவர் இப்படி பேசியிருக்கிறாரே, இவர் உண்மையிலேயே சீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறாரா, அல்லது டிரம்பினுடைய கொள்கையை ஒத்து அமெரிக்கா தான் முதலில் என்று சீனத்தினை எதிர்ப்பவராக இருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது, பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரை சீனாவிற்கு என்னென்னலாம் மறைமுகமாக செய்ய முடியுமோ அதனையெல்லாம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பைடனுடைய நிர்வாகத்தில் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இனி வர்த்தக போர் கிடையாது என்று கூறுகிறார்கள். காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் என்கின்ற உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பிப்பதற்காக பைடன் நிர்வாகம் முனைந்து கொண்டிருக்கிறது. இதனால் அதிகம் லாபம் பெறக்கூடியது எதுவாக இருக்கும் என்றால் சீனா என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீனத்தினுடைய பிரைன் சைல்டு என்று கூறப்படுகின்ற RCEP-க்கும் அமெரிக்கா ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. இதனால் இந்தியாவிற்கு ஒரு கடுமையான சோதனை காலம் ஏற்பட போகிறது என்றும் பேசப்படுகிறது. பைடன் பதவியேற்ற இரண்டாம் நாளே அதனுடைய அரசு நிர்வாக வெப்சைட்டிலிருந்து கொள்கை விவகாரங்களில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்று கொடுக்கப்பட்டு இருந்ததை பைடனுடைய நிர்வாகம் நீக்கியிருக்கிறது. அத்தோடு பைடனின் 5G பாலிசியும் சீனத்திற்கு சாதகமாக போகிறது. மீண்டும் அமெரிக்காவில் ஹுவாயையும் ZTE-யையும் அமெரிக்க மக்கள் பார்க்கலாம். அத்தோடு பைடன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பற்றி குறிப்பிட்ட வார்த்தைகள் என்பது சுதந்திரமான வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது பதவியேற்ற பிறகு அவர் குறிப்பிடும் வார்த்தைகள் பாதுகாப்பான வளமான இந்தோ பசிபிக் என்று குறிப்பிடுகிறார். இதிலிருந்து அவர் எதை நோக்கி செல்கிறார் என்பது தெரிய வருகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் விவாதிக்கிறார்கள். அதே போல தைவானுடைய கொள்கையும் டிரம்பினுடைய கொள்கையிலிருந்து முற்றிலுமாக பைடன் நிர்வாகத்தில் மாற்றப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. தைவானை சீனத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இவர் கருதுவார். ஒன் சைனா பாலிசி என்பதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் பேசுகிறார்கள். இன்னொரு புறம் டிரம்பினுடைய ஆதரவாளர்கள், இப்போதுதானே பைடன் நிர்வாகம் ஆரம்பித்திருக்கிறது, இன்னும் போக போக வருடங்கள் முடியும் பொழுது தெரியும் அவர் எவ்வளவு தூரம் சீனாவிற்கு சாதகமான ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் என்பது என்று பேசியிருக்கிறார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கான விலையை நாம் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அடுத்து, கொரோனாவிலிருந்து உலகம் இயல்பு நிலைக்கு எப்போது திரும்பும் என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அதை குறித்து ப்ளூம்பர்க் ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. அந்த ஆய்வின்படி பார்க்கும் பொழுது, இப்போது தடுப்பூசி போடுகின்ற வேகத்தை பொறுத்து பார்க்கும் போது நிச்சயம் 7 ஆண்டுகள் ஆகும் என்று கூறுகிறார்கள். இஸ்ரேலில் தான் உலகத்திலேயே 2 மாதத்தில் அதனுடைய மக்கள் தொகையில் 75% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இதே போல அமெரிக்கா தனது மக்கள் தொகையில் 75% பேருக்கு தடுப்பூசியை போடுவதற்கான காலம் எவ்வளவு ஆகும் என்று பார்த்தால் 2022 ஜனவரி ஆகும் என்று கூறுகிறார்கள். சரி, கனடாவிற்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகும் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அதுவரை அவர்கள் லாக்டவுனில் இருக்க வேண்டுமா என்றால்
அப்படியல்ல, இது ஒரு கணக்கிற்காக அவர்கள் பேசுகிறார்கள். தடுப்பூசிக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதை வைத்து அவர்கள் கணக்கிட்ட கால அளவு இது. இதே தடுப்பூசி ஒப்பந்தங்கள் அதிகமாகி தடுப்பூசி வரவு அதிகமாகி அதிகமான மக்களுக்கு போடப்படும் பொழுது இந்த கால அளவு குறையும். இப்போதுதான் இந்தியாவிலும் மெக்சிகோவிலும் தடுப்பூசி உற்பத்தி மையங்கள் தன்னுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள், வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். தடுப்பூசிகள் அதிகரிக்க அதிகரிக்க வேகமும் அதிகரிக்கும் என்கிறார்கள். நோயிலிருந்து மீண்டவர்களுக்கு தடுப்பூசி அவசியமா? அவர்கள்தான் குணமடைந்து விட்டார்களே என்றால் இயற்கையான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும் என்றாலும் அது எவ்வளவு காலம் அந்த பாதுகாப்பு இருக்கும் என்பதும் எவ்வளவு தூரம் அது பாதுகாப்பை வழங்கும் என்பதும் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்த செய்தி, ஈரான் எங்கள் எதிரி, அதன் மேல் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நாங்கள் நடத்துவோம் என்று பலுசிஸ்தானின் பொறுப்பு ஜெனரல் கூறினார். இவர்கள் கூறி கொண்டிருந்தார்கள், ஈரான் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி முடித்து விட்டது. IRGC என்று அழைக்கப்படுகின்ற ஈரானின் எலைட் ரெவல்யூஷனரி காட்ஸ் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்கிறார்கள். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் எல்லையில் இயங்குகின்ற ஜெய்ஸ் உல் அட்ல் என்கின்ற அமைப்பு ஈரானுடைய வீரர்கள் 12 பேரை பிணைய கைதிகளாக்கியது. 2018 அந்த 12 பேரில் 5 பேர்களை அது விடுவித்தது. 2019 பாகிஸ்தான் ராணுவம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி 4 பேரை மீட்டது. அதன் பின்பு இப்போது ஈரான் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் மூலமாக 2 பேரை மீட்டிருக்கிறது. இந்த அமைப்பு ஈரானின் அரசுக்கு எதிராக இயங்கக்கூடிய அமைப்பு. இதனை ஈரானிய அரசு பயங்கரவாத குழுவாக அறிவித்திருக்கிறது. இவர்கள் ஈரானில் இருக்கின்ற பலூச் சன்னி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, ஈரான் கொடுக்கின்ற மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இயங்குகின்ற அமைப்பு. இந்த அமைப்பு எப்போதுமே ஈரானுக்கு தலைவலியாக இருந்து வருகிறது. இந்த அமைப்பில்தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி ஈரான் தனது வீரர்கள் இருவரை மீட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. பாகிஸ்தானின் தேசிய சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து விட்டார்கள். கோ இம்ரான் கோ என்கின்ற கோஷமும், கோதுமை விலை அதிகமாக இருக்கிறது, ரொட்டி விலை அதிகமாகிவிட்டது என்கின்ற கோஷமும், அதோடு திருடன் என்கின்ற பதாகையை ஏந்தியும் அவர்கள் கூச்சம் குழப்பம் விட்டார்கள். கூட்டத்தொடர் ஒரே தள்ளுமுள்ளாகிவிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கீழே விழுந்தார்கள். சபாநாயகர் இருக்கையிலிருந்து இறங்கினார். இம்ரானுக்கு கடுமையான முழுமையான எதிர்ப்பினை எதிர்க்கட்சிகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு எதிர்ப்பு சீனத்தினுடைய CGTN என்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு பிரிட்டிஷ் அரசின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த தொலைக்காட்சியினுடைய உரிமத்தை பிரிட்டன் அரசு ரத்து செய்திருக்கிறது. அந்த தொலைக்காட்சி குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அதனுடைய லைசன்ஸ் ஒருவரிடமும் செய்தி கட்டுப்பாடு இன்னொருவரிடம் இருப்பதாக தெரிய வந்தது. அத்தோடு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடர்பும் இந்த தொலைக்காட்சிக்கு இருப்பதாக கண்டறிந்து உடனடியாக அதனுடைய லைசன்ஸை பிரிட்டன் அரசு ரத்து செய்திருக்கிறது. இதற்கு ஒரு கமெண்ட் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இப்பதான் நீங்க இங்க வர்றீங்களான்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து ரஷ்யாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நவ்லனி அவர்கள் ரஷ்யா முழுவதும் இருக்கின்ற மக்களுடைய இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார். புதினுடைய தலைமையில் இருக்கின்ற நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த சவாலை மேற்கொண்டவர் அலெக்சி நவ்லனி. அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது. ஜெர்மன் உள்ளே புகுந்து போராடி அவருடைய உயிரை மீட்டது. ஜெர்மனியிலிருந்து திரும்பவும் ரஷ்யாவிற்கு வந்தார். சில அமைதியான போராட்டங்களை மேற்கொண்டார். அதன் காரணமாக புதின் கொதித்து எழுந்து போனார். 2014 ஒரு வழக்கு நவ்லனி மேல் போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் ஒரு பரோலும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பரோலில் இருந்த விதிமுறைகளை அவர் மீறிவிட்டார் என்று இப்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவருக்கு 2 வருடம் 8 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைக்கு நவ்லனி அவர்கள் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். ஒரு கண்ணாடி கதவுக்கு பின்னால் அவர் நிற்க வைக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய மனைவி யுலியா பார்வையாளர் பக்கம் இருந்தார். அவரை நோக்கி இவர் தன்னுடைய முக பாவனைகள் மூலமும் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு தனது கைகளின் மூலம் இதய வடிவத்தை காண்பித்து தனது அன்பை பரிமாறிக்கொண்டார். இதை கண்டதும் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் எமோஷனல் ஆகி போனது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் நவ்லனிக்காக வெளிப்படையாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அரசியல் ரீதியாக அவரை சிறையில் அடைப்பதும் கருத்து சுதந்திரத்தையும் அமைதியான கூட்டங்களையும் நசுக்குவதற்கு ரஷ்யா முயற்சிப்பது என்பது அமெரிக்காவிற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் துருக்கியில் ஒரு மாணவர் போராட்டம் 1 மாத காலமாக நடந்து கொண்டு வருகிறது. இப்போது அது தீவிரமாகி இருக்கிறது. துருக்கி அதிபர் எர்டோகன் மெலிபுலு என்பவரை இஸ்தான்புலில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் ஒன்றிற்கு தலைவராக நியமித்தார். இந்த மெலிபுலு எர்டோகனின் கட்சியில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுவதற்காக விண்ணப்பித்தவர் என்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆசிய கண்டத்தில் இதெல்லாம் மிக சகஜமானது. துருக்கி ஐரோப்பாவில் இருப்பதினால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுகிறதோ என்னவோ தெரியவில்லை. கட்சி தொடர்பு இருப்பவரை எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தின் தலைவராக நியமிப்பது என்கின்ற
ஒரு போராட்டத்தை மாணவர்கள் எடுத்தார்கள். அது அதிகமாகி இப்போது தீவிரமாகி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களை துருக்கி கையாளும் விதத்தினை கண்டு அமெரிக்காவும் ஐநாவும் ஐரோப்பிய யூனியனும் மிகுந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறது. இதற்கு துருக்கி ஒரே ஒரு அறிக்கையின் மூலம் தனது பதிலை தந்துவிட்டது. துருக்கியின் உள் விவகாரங்களில் மற்றவர்கள் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது என்று கூறிவிட்டது. அடுத்த செய்தி, மியான்மர் குறித்து இந்தியா என்ன செய்ய போகிறது? மியான்மரில் கலகம் ஏற்பட்டிருக்கிறது. ராணுவ தலைமை ஆட்சியை கைப்பற்றி ஒரு வருட காலம் எமர்ஜென்சி அறிவித்திருக்கிறார். அவர் நியமித்த உறுப்பினர்கள் நிர்வாகத்தை கவனிக்கப் போகிறார்கள். இந்த சூழ்நிலையை கண்டு உலகமே கண்டனம் தெரிவித்தது. சில நாடுகள் மியான்மர் மேல் பொருளாதாரத்தை கொண்டு வரலாமா என்கின்ற யோசனைக்கும் போயிருக்கிறது. இந்த சூழலில் இந்தியா மேற்கு உலகத்தை போல பொருளாதார தடைகளை மியான்மர் மேல் கொண்டு வர வேண்டுமா இல்லையா என்பதுதான் இப்போதைய விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கும் செய்தி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின்படி மியான்மர் என்பது மிக முக்கியமான ஒரு நாடு. சீனா இந்த கலக தருணத்தை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வடக்கு மியான்மரில் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு அளித்து தூண்டி விடுவதும் சீனாதான். ஆனால் அதே நேரத்தில் மேற்கு உலக நாடுகள் பொருளாதார தடையை கொண்டு வந்தால் சீனத்தினுடைய தலையீடு மியான்மரில் அதிகரிக்கும். இப்போதைய மியான்மரின் ராணுவ தலைமைக்கு சீனத்தினுடைய தலையீடு பிடிக்கவில்லை என்றாலுமே வேறு வழி இல்லாமல் அவர் சீனாவினுடைய தலையீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாவார். அப்படி சீனாவினுடைய செல்வாக்கு மியான்மரில் இருப்பது என்பது இந்தியாவிற்கு சாதகமான அம்சம் அல்ல. ஆங் சான் சூகி மேல் ஒரு மென்மையான நட்புணர்வு இந்தியாவிற்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மியான்மரினுடைய ராணுவ தலைமையின் தொடர்பையும் இந்தியா துண்டிக்க முடியாது. நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இந்தியா கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. மியான்மரின் இந்த கலகம் பற்றி அதிகமாக இந்தியா தனது கருத்தை எதுவும் வைக்கவில்லை. அது முயற்சி செய்தால் ஜனநாயக வழிமுறைகளை பற்றி எடுத்து கூறி அமைதியான ஒரு வழிமுறைக்கு அவர்களை கொண்டு வர முடியும். இதனையும் நாட்டினுடைய தேசிய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்தியா முயற்சிக்க வேண்டும். எந்த ஒரு மேற்குலக நாட்டையும் போல இந்தியா எந்த ஒரு தடையையும் மியான்மர் மேல் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் மியான்மரின் ராணுவ தலைமையின் மூலமாக இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவது என்பது மிக முக்கியமானது. சீனா இந்தியாவில் கிளர்ச்சி கொண்டு வருவதை மியான்மரின் ராணுவ தலைமை எப்போதுமே ஏற்றுக்கொண்டதில்லை. இன்னும் சொன்னால் இந்தியாவுடன் இணைந்து அவர் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்து வருகிறார். இதனால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த விஷயத்தை இந்தியா அணுக வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பார்த்து சூதானமா இந்தியா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.